வணக்க மக்களே, நான் உங்கள் பயணப்பித்தன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் வேறு லெவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம சிங்கார சென்னையில் தாங்க இருக்கோம். என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்தியன் விமானப்படை ஆரம்பித்து இன்னோட 92வது வருஷம் ஆகுதுங்க. 1932 வந்து இந்திய விமானப்படை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 92வது வந்து நிறைவு பெற்றதுனால சென்னையிலே வந்து விமான அதாவது சாகச நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னையில் எப்போ நடத்துனாங்க அப்படின்னா 2003 நடத்துனாங்க. 21 வருஷம் கழித்து இப்போ நடத்துகிறாங்க, அதை பார்க்க தான் போகிறாங்க. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேனில் இருக்கும். அங்கேருந்து மெரினா பீச் வந்து பார்க்குறாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே இருக்குது. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நடத்துகிறாங்க. இப்போ 9 மணி ஆகுது. இப்போவே வந்து இங்கே டிராஃபிக்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது, நிறையா ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போயிட்டுருக்கோன்னா, ட்ரிப்ளிகேன் கிராஸ் ஆகி வந்து மெரினா பீச் போயிட்டுருக்கோம். மக்கள் வந்து அலையாலையாக பாருங்கள், பின்னாடி எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க நீங்கள் பாருங்கள். 9:30 ஆகுது, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். வெயில் அவ்வளோவா இல்லை, நாங்கள் கூட வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருக்கோம். நீ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஷோ வந்து 11 மணிக்கு வந்து தொடங்குது. இப்போயே மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரண், அதாவது சூரிய கிரண் டீமோட நாங்கள் இப்போ வந்து காண்டாக்டில் தான் இருக்கோம். இங்கே சூரிய கிரண் டீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே அதாவது விமானப்படையில் அதிகமாக சாகசம் நடத்தக்கூடிய டீம் வந்து சூரிய கிரண். அங்குள்ள பைலட்டோட நாங்கள் காண்டாக்டில் தான் இருக்கோம். சூரிய கிரண் டீம் வந்து அரக்கோணத்துலேருந்து கிளம்புறாங்க. டோட்டலாக வந்து இன்றைக்கி 4 இடத்துலேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா அரக்கோணம், தஞ்சாவூர், சூலூர், தாம்பரம். ஆக்சுவலாக அந்த பைலட் வந்து அரக்கோணம் எல்லா இடத்துலையும் கிளம்பி கரெக்டாக அந்த சாகசத்தை முடிச்சுட்டு திருப்பி அங்கேயே ரிட்டர்ன் பேக் போயிடுறாங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்டையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வெயில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது, வாங்க போகலாம். பாருங்கள் மக்கள் எப்படி போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரை சித்திர திருவிழாவில் தாங்க நான் இவ்வளோ கூட்டம் பார்த்துருக்கேன். டோட்டலாக 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வெஹிக்கிள்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கங்கே போலீஸ் வெஹிக்கிள் வந்து பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்காங்க. போகலாம், எங்கே இடம் கிடைக்குன்னு தெரியலை. கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க, இதை பார்த்துட்டு அடுத்து யாராவது அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது ஏர் ஷோ போனீங்கன்னா கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு போங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, குழந்தைகள் வச்சுருந்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு போங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு நம்ம கரெக்டாக மெரினா பீச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நம்ம கண்ணகி சிலைக்கு பின்னாடி வழியாக வந்தோம். இந்தியன் கோஸ்ட்கார்டுக்கு சொந்தமான 2 கப்பல் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போ மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்கத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மக்களே. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா விமானத்திலிருந்து நமது படை வீரர்கள் வந்து பேராசூட்டில் கீழே குதிச்சிட்ருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் அணிவகுப்பு வந்து நடந்துகிட்ருக்கு. 3 ஹெலிகாப்டர்கள் வந்து மேலே பறந்து வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 போர் விமானங்கள் வந்து பறந்து வந்துட்டுருக்கு. இப்போ இருந்து விமானப்படை அணிவகுப்பு தொடங்குகிறது. Bye.
ஃபீல் பண்ணுறேன் பார்த்தியா, ஃபீலிங் பண்ணுறேன் ஃபீல் பண்ணுறேன். Thank you.
அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாரங் டீமோட அணிவகுப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரங்கடா பேர் Thank you.
நாம் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த சூரிய கிரண் டீம் வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க, வேறு லெவலாக இருக்குதுங்க.
பார்த்துருக்கியா சரியாவில்ல மக்களை பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 1 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிட்டாங்க. மக்களை என்னென்ன டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரண் பார்த்தீங்கன்னா, ரஃபேல், தேஜஸ், சாரங் எல்லா டீமுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மிரட்ட விட்டாங்க. மெரினா பீச்சே மிரண்டுருச்சுனே கூட சொல்லலாம். லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாமாய் நிற்கிறோம். வெயில் கொஞ்சம் ஓவராக இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பேராஷூட்லேருந்து ஒரு சோல்ஜர்ஸ் 5 பேர் வந்து ஃப்ளாக் கூட குதிச்சு இது பண்ணாங்க. அது ஹெலிகாப்டரில் வந்தாங்க. சாரங் டீம் அண்டு சூரிய கிரண் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃப்ளாகை வச்சு இது பண்ணாங்க. செமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெத்ராஸ் மாகாணத்திலிருந்து நான் உங்கள் பயணப்பித்தன். நன்றி, வணக்கம்.